हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஜெல்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். கடல் பாசி, ஜீனி, பால், தண்ணி, வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, இல்ல எசன்ஸே சேர்க்காமலும் இந்த ஜெல்லி செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல நான் எடுத்து வச்சிருக்க 1/2 டம்ளர் பாலை வந்து ஆட் பண்றேன். 1/2 டம்ளர் பாலுக்கு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்றது நம்மளோட இஷ்டம்தான். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் இருக்காது. சோ அதனால தான் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அதாவது சின்ன டம்ளருக்கு அரை டம்ளர், பெரிய டம்ளரா இருந்தா 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ அந்த பால் நல்லா கொதி வரட்டும். பால் பாத்தீங்கன்னா பொங்கி வர ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ நான் ஃப்ளேம் லோ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடல் பாசி பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா இன்னும் நீளமா இருக்கும். அதை வந்து பாதி யூஸ் பண்ணிட்டேன் ஏற்கனவே. நான் வச்சிருந்த மீதி தான் நான் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஸோ இதை நீங்க கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்ல டைரக்டா நீங்க எப்படியும் போட்டுக்கலாம். இதை நான் கொஞ்சம் அப்படி க்ரஷ் பண்ணி இப்படி மடிச்சு இப்படி போடுறேன். இது போட்டிங்கனாலே உள்ள இதாயிடும். கடல் பாசியை போட்டதுக்கு அப்புறம் ஜீனி தேவையான அளவு, நம்மளுக்கு எவ்வளவு சுகர் ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஜீனி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் பாசி வந்து இதுல வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆயிடும். இப்போ சேமியா மாதிரி இருந்தது இல்லையா, அது அப்படியே வந்து மெல்ட் ஆகி அந்த பாலோட கலந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த சுகரும் வந்து மிக்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதும் இல்லாமல் இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உங்களுக்கு தெரியும் அந்த கடல் பாசி வந்து இப்படி இருக்கும், லைட்டாக வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் வச்சு. இப்படி நம்ம அந்த ஃபில்டரில் இருக்கிறத வந்து ஸ்பூன் வச்சு இப்படி இது பண்ணிக்கலாம். நம்ம இந்த பால் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து உடனே ஃபில்டர் பண்ணிடணும். லேட் பண்ணிங்கன்னா அது வந்து கட்டி ஆகிடும். ஸோ அதனால் வந்து உடனே ஃபில்டர் பண்ணிடணும். இப்போ ஃபில்டர் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அது இதாகிடுச்சு. இந்த ஃபில்டரையும் நீங்கள் வந்து உடனே வாஷ் பண்ணிடணும், இல்லைனா அது வந்து ரொம்ப பிடிச்சிக்கும், அதில் அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது என்னோட நான் எனக்கு விருப்பப்பட்டதை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், அது ரோஸ் கலரில் காட்டும். சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கலாம், சாக்லேட் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா அது வந்து ப்ரௌன் கலரில் காட்டும். ஸ்ட்ராபெரி அதே மாதிரி தான். இப்போ கலந்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடல் பாசி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம். இதை நான் வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹீட் வந்து இதானதும் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour வந்து இது வந்து ஜெல்லி ரெடி ஆகிடும். ஜெல்லி ட்ரே இருந்தால் ஜெல்லி ட்ரேயில் டைரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் ஜெல்லி ட்ரே இல்லைன்றதுனால பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். மூடிலாம் போட தேவையில்லை, இப்படி வச்சிடலாம். இது ஒரு 1/2 hour அப்புறம் ரெடி ஆகிடும், பார்க்கலாம். இப்போ 20 minutes ஆகிடுச்சு. 20 minutes நான் தொட்டு பாருங்கள், இது வந்து இதாகிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ நம்ம இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம்.
பாத்தீங்கன்னா சூப்பரான ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் பண்ணுற டிஷஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.